கண்ணெதிரே தோன்றினாள். டெல்லியிலிருந்து வாஷிங்டன் புறப்பட்ட பயணிகள் விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்தில் ஓடுதளத்திலேயே வெடித்தது. பயணிகள் சிலர் காப்பாற்றப்பட்டாலும் தீ கொழுந்துவிட்டு எரிவதால் அதிகப்படியான உயிர் சேதம் ஏற்பட்டிருக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஊழியர்களுடன் சேர்த்து பயணிகள் மொத்தம் எத்தனை பேர் என்ற தகவல் இதுவரை கிடைக்கவில்லை. எத்தனை பேர் காப்பாற்றப்பட்டார்கள் எந்த தகவலும் நமக்கு கிடைக்கவில்லை. மேலும் உயிர் சேதம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிவா, உன்னை நம்ம சாமி தான்ப்பா காப்பாத்திருக்க. சாமி நேரடியா வந்து காப்பாத்தல, நீ சக்தி ரூபத்துல வந்து காப்பாத்திருக்க. சக்திக்கு மோசமான ஜாதகம், ராசி இல்லாதவ, அவ இந்த வீட்டுல இருந்தா நம்ம உயிருக்கே கூட ஆபத்து வரும் சொன்னீங்க இல்ல? அவளோட ராசி தான் சிவாவோட உயிரையே காப்பாத்திருக்கு. இப்ப என்ன சொல்ல போறீங்க? சிவா, உன்னோட ஃபாரின் பிசினஸ் ட்ரிப் கேன்சல் ஆனதுக்கு சக்தி தான் காரணம்னு அவ மேல எவ்வளவு ஆத்திரப்பட்டிருக்க. நீ அந்த ஃப்ளைட்ல டிராவல் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும்? அதை நினைச்சாலே பயத்துல எனக்கு நடுக்கம் வருது. சக்தி இங்க இருந்தா உனக்கு பிசினஸ் லாஸ் ஆகும், அதனால கண்டிப்பா அவளை வெளியே அனுப்பி ஆகணும்னு சொன்னியே. நடந்ததெல்லாம் நல்லதுக்கு தான் நடந்திருக்குன்னு இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டியா? எனக்கு ஒருத்தர் மேல ஆத்மார்த்தமான நம்பிக்கை வந்துருச்சுன்னா அவங்க எந்த விதத்திலையும் தப்பானவங்களா இருக்க மாட்டாங்க. சிவா, அப்படி ஒரு ஈர்ப்பு எனக்கு சக்தி மேல வந்ததுனால தான் அவளை நம்ம வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வந்தேன். எல்லாரும் அவளை தப்பா சொன்னீங்க. கடைசியில அவ தான் உயிர் காக்க வந்த தேவதைன்னு கடவுள் உங்களுக்கு புரிய வச்சிட்டார் பாத்தீங்களா? இனிமே சக்தியை பத்தி யாரும் தப்பா சொல்லாதீங்க. சக்தி உள்ள போ. சொன்ன பேச்சு கேளு, உள்ள போ. பறந்துரும் நினைச்சேன். God is great. கிளி இங்கேயே தங்கிடுச்சு. சந்தோஷ், you are a lucky guy டா. வீட்டை விட்டு வெளியில போனவள கடைசியில நானே உள்ள கூப்பிடும்படி ஆயிடுச்சேன். இன்னைக்கு சக்தியை எப்படியும் வெளியில் அனுப்பிடுவாங்கன்னு நினைச்சேன். கடைசியில் ஃப்ளைட் ஆக்சிடென்ட் சம்பவம் எல்லாத்தையும் தலைகைய மாத்திடுச்சு. அவ இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் என் பொண்ணு அனிதாக்கு தான் பிரச்சனை. அவளை எப்படியாவது இங்கேருந்து வெளியில் அனுப்பினா தான் அனிதா ருத்ரோட வாரிசா எப்பவுமே இந்த வீட்டில் இருப்பாள். என்ன பிரயத்தனப்பட்டாவது அவளை இங்கிருந்து வெளியேற்றி ஆகணும். வெளியேற்ற சாமி நேரடியா வந்து காப்பாத்தல, நீ சக்தி ரூபத்துல வந்து காப்பாத்திருக்க. நீ அந்த ஃப்ளைட்ல டிராவல் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும்?
என்ன சிவா, ஏதோ தீவிரமான யோசனையில இருக்க போல? நடந்த விஷயத்தை தான் நினைச்சிட்டு இருக்கேன். அந்த சக்திய பத்தி தானே? எனக்கும் அவளை சுத்தமா பிடிக்கல சிவா. அவளுக்கு எப்படி அவங்க வீட்டை விட்டு அனுப்பிடலாம் நினைச்சேன். கடைசியில அது முடியாம போச்சு. நம்ம என்னதான் அவன் மேல கோவப்பட்டாலும் அத்தை சொன்ன மாதிரி அவளால நல்லது தானே நடந்திருக்கு. அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் பத்தி சொல்றியா? ஆமா. அந்த வேலைக்காரியால தான் நீ உயிர் பழச்சன்னு அம்மா சொன்னதை நீ நம்புறியா சிவா? அத்தை சொல்றத நான் நம்புறேனோ இல்லையோ, ஆனாலும் அவங்க சொன்னது யோசிக்க வேண்டிய விஷயமா தானே இருக்கு. சிவா, இந்த மாதிரி ரெண்டு மனசா யோசிக்கிறதும் ஒண்ணுதான், அந்த வேலைக்காரிக்கு சப்போர்ட் பண்றதும் ஒண்ணுதான். அம்மாக்கு அந்த வேலைக்காரிய தங்க வைக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும். அதனால இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டை கெட்டியா புடிச்சுக்கிட்டு அவ தான் உன் உயிரை காப்பாத்தின புனித தேவதைன்னு சொல்றாங்க. நீயும் அத நம்புற மாதிரி இருக்கே. அதெல்லாம் சுத்த ஃபேக் சிவா. அது ஃபேக்னு நீ எப்படி சொல்ற? சக்தி என் காரை கிராஸ் பண்ணாம இருந்திருந்தா அந்த ஆக்சிடென்டே நடந்திருக்காது. போலீஸ் கேஸும் என் மேல வந்திருக்காது. நானும் நினைச்ச மாதிரியே அந்த ஃபாரின் கிளைண்ட் மீட்டிங் தான் போயிருப்பேன். அப்புறம் என்ன நடந்திருக்கும்? ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல செத்து போனவங்க லிஸ்ட்ல நானும் ஒருத்தனா தானே இருந்திருப்பேன். ஐயோ சிவா, என்ன சிவா ஏன் இப்படி எல்லாம் பேசுற? சரி, நான் உன் வழிக்கே வரேன். அந்த வேலைக்காரி தடங்கல் பண்ணதாலதான் நீ உயிர் பழச்சுன்னு வச்சுப்போம். நான் என்ன சொல்றேன்னா, நீ அந்த ஃபாரின் ட்ரிப் போயிருந்தனா உன்னோட நல்ல நேரத்துல அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்திருக்காது. அதே நேரம் 100 பேரும் உயிர் பழச்சிருப்பாங்க நான் சொல்றேன். இதுக்கு நீ என்ன சொல்ற சொல்லு சிவா? அவ உன்னை தடுத்து நிறுத்தினதுனாலதான் அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு என்னோட நம்பிக்கை. இதுதான் உண்மை, அத புரிஞ்சுக்கோ. அவ இந்த வீட்டுல இருந்தானா நமக்கு இப்படிதான் ஏதாவது கெட்டது நடந்துகிட்டே இருக்கும். அவளை எப்படியாவது இங்க இருந்து துரத்திடணும் சிவா, அதுதான் நமக்கும் நல்லது. அத்தைக்கு ஒருத்தங்க மேல நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சுன்னா அதை யாராலையும் மாத்த முடியாதுன்னு எனக்கே தெரியுமே. அதுவும் இல்லாம அவ நம்ம வீட்டுல வேலை பாக்குற ஒரு சாதாரண வேலைக்காரி தானே. அவளை துரத்துறது எப்படின்னு யோசிக்கிறது டைம் வேஸ்ட் மட்டும் இல்ல, நம்ம டிக்னிட்டிய நாமளே குறைச்ச மாதிரி ஆயிடும். அவளை இங்க இருந்து அனுப்புறதுக்கான சிச்சுவேஷன் தானாவே அமையும். அப்ப பாத்துக்கலாம். இவன் என்ன இப்படி சொல்லிட்டு போறான்? தானா நேரம் வர வரைக்கெல்லாம் என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. அவளை கூடிய சீக்கிரமே வீட்டை விட்டு துரத்தியே தீருவேன். ஏப்பா, ஏய் இறா, நாளைக்கு நீ பைசாவோட இங்க வர இல்லனா உன் கிட்னிய வித்து நான் துட்டு எடுத்துப்பேன், புரியுதா? நம்மள நல்லவனாவே இருக்க விட மாட்டாங்க போல. மாப்ள, வா. உன் பொண்ணுதான் ஓடி போயிட்டாள, அப்புறம் என்ன மாப்ள? வாடா பெரியமன்சா, வா. நானே உன்னை தேடி வரலாம்னு நினைச்சேன், நீ என்ன தேடி வந்துட்ட. வர வேகத்தை பார்த்தா என் 10 லட்சம் ரூபா எடுத்துட்டு வந்துருப்ப போல. எடு பணத்தை. ஐயோ கேசவா, என் பாக்கெட்ல 10 ரூபா கூட கிடையாது. நான் எங்கிருந்து 10 லட்சத்தோட வர்றது? அப்போ என்ன சொல்ல வர? எனக்கு பிம்பிளிக்கு பிளாப்பி, அப்படிதானே? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ வீட்டு மேல கடன் வாங்கின டாக்குமெண்ட்ஸ்லாம் என்கிட்ட தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் ஆளுங்க வந்து உன் வீட்டுக்கு போட்டு போட போறாங்க. செல்லக்குட்டி, உனக்கு 1.5 மணி நேரம் தான் டைம். எடுக்க வேண்டிய பொருள்லாம் எடுத்துட்டு உன் குடும்பத்தோட கிளம்பிடு. நான் பாக்குறேன். நான் வரப்போ நீங்கெல்லாம் வீட்டுக்குள்ள இருந்தீங்க, உங்களையும் வச்சு லாக் பண்றேன். கேசவா, தாலி கட்டுற நேரத்துல சக்தி ஓடி போயிட்டாங்கிற கோவத்துல தான் இப்படி நீ பேசுறீங்க எனக்கு புரியுது. நான் சொல்ல போறது தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா கேள. காலி ஒன்ன மாதிரி. யோ, நீ என்ன சொல்லுவனு எனக்கு தெரியாதா? உன் மகன் ஓடி போனதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு அதே பழைய பாட்டை தானே பாட வந்திருக்க. ஆனா எனக்கு நல்லா தெரியும்
அன்னைக்கு ஹோமகுண்ட நெருப்புல எதையோ கலந்து புகைய வர வச்சு உன் மகளை தப்பிக்க வச்சதே நீ தான். ஐயோ கேசவா, என்ன கேசவா, எம்எல்ஏ சந்தேகப்பட்ட எப்படிப்பா? இங்க பாருப்பா, அன்னைக்கு அவ ஓடி போனதுல என் பொண்டாட்டிக்கும் அதுக்கு சம்பந்தம் இருக்குன்றது உண்மை. ஆனா அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. என்ன நம்பு கேசவா. கேசவா, அன்னைக்கு தப்பிச்சு போன என் மக இவ்வளவு நாள் எங்க இருக்கன்னு தெரியாம இருந்துச்சு. இப்ப அவ எங்க இருக்கான்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன சொல்ற ரத்னா, சக்தி இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சா? ஆமா, அத சொல்றதுக்கு தான் இவ்வளவு காலையிலே உன பார்க்க வந்தேன். இப்ப நீயே சொல்லு, அவ இருக்க இடத்த சொல்ல வந்தனா எப்படி அவ தப்பிச்சு போறதுக்கு நான் காரணமா இருந்திருப்பேன்? அது இருக்கட்டும், இப்ப சக்தி எங்க இருக்கா அத முதல்ல சொல்லு. நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ருத்ரா, அவ வீட்டுலதான் இருக்கா. அவ வீட்டிலயா? அவ எப்படி அங்க போனா? அது ஒரு பெரிய கதை கேசவா, ஆனா அது முக்கியம் இல்ல. சக்தி அங்க இருக்கான்றதுதான் முக்கியம். நானும் அவளை எங்கேயாவது வெளியேற்றி உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேன், ஆனால் என்னால் முடியல. இங்கே பார் கேஷ்வா, உனக்கு சக்தி வேணும்னா நீ தான் உன்னோட பராக்கிரமத்தை காட்டி அவளை அங்கேருந்து தூக்கிட்டு வரணும். அவளை அங்கேருந்து தூக்கிட்டு வரது எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் இதுக்குள்ள வேற உள்குத்து எதுவும் இல்லையே. என்ன கேசவா, இன்னும் என்ன சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்க? எப்பவுமே நான் உன்னோட ஆள்ப்பா. இங்க பாரு, உனக்கு எதிராக நான் எதுவுமே செய்ய மாட்டேன். இங்க பாரு, நீ அங்க போய் என் பொண்ணை தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கோ. அப்பதான் எனக்கு நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கும். என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல மாமா, இனிமே அவளை நான் பாத்துக்கிறேன். சூப்பரா இருக்கு. மசால் வடை சாப்பிடுறியா? நீயும் மசால் வடைன்னு ஒண்ணு குடிப்பியே, கடிக்கவே முடியாது. இந்த மசால் வடை உளுந்து வடை மாதிரி அப்படியே சாஃப்டா இருக்கு. கத்துக்கோ. சக்தி, மசால் வடை பட்டையை கலப்புது போ. இந்து, சும்மா வெக்கப்படாம சாப்பிட்டு பாரு. எனக்கெல்லாம் ஒண்ணு தேவையில்லை, நீங்களே கொட்டிக்கோங்க. ஓகே. அவ சமையல்ல என்ன பண்ணாலும் உங்களுக்கு பிடிக்கும், அவ எந்த வேலை செஞ்சாலும் ருத்ராவுக்கு பிடிக்கும். இப்படியே கொம்பு சீவி விட்டுட்டே இருங்க. ஒரு நாள் வேலை காரியங்கிறத மறந்துட்டு கால் மேல கால் போட்டு இந்த வீட்டு எஜமானி மாதிரி ஒரு நாள் போய் வடை எடுத்துட்டு வான்னு சொல்ல போறா, அப்ப தெரியும் உங்களுக்கு. அவ பண்ண வடைய சாப்பிட்டு பாருன்னு தானே சொன்ன, அதுக்கே நீளமா கற்பனை பண்ற? இது ஒண்ணு கற்பனை கிடையாது, நான் சொல்றது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? வீட்டுக்குள்ள ஏதோ நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிட்டு கேட்டதுக்கு பதில் சொல்லாம தேனாவிட்டா வீட்டை சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன வேணும்? எனக்கு சக்தி, சக்தி வேணும். உனக்கு சக்தி வேணும்னா மெடிக்கல் ஷாப்ல போய் ஏதாவது எனர்ஜி ட்ரிங்க் வாங்கி குடி. அத விட்டுட்டு எங்கள வந்து கேட்டுக்கிட்டு இருக்க? ஐயோ அப்பா, பயங்கரமா ஜோக் அடிச்சாரு, எல்லாம் சிரிங்க. ஹலோ, எனக்கு தேவையான அளவுக்கு போது போதுன்ற அளவுக்கு சக்தி இருக்குது. இந்த வீட்டுல வேலை பாக்குறாள் சக்தின்ற ஒரு பொண்ணு, அவ எங்க இருக்கா? அவ எனக்கு வேணும். இவன் பாட்டுக்கு அந்த பொண்ணு வேணும்ன்றா. முதல்ல நீங்க யாரு? அவளுக்கு நீங்க என்ன வேணும்? அவளை கூப்பிடுங்க, அவளே நான் யாருன்னு சொல்லுவா, அப்ப உங்களுக்கு என்ன பத்தி தெரியும். ஏய் சக்தி, இங்க வா. இன்னும் என்ன பண்ற நீ? அவங்க வரத்துக்குள்ள
அவளை வெளியில கூட்டிட்டு வந்திருக்கேன் சிவா. இப்ப வீட்டுல இருக்கிற யாரும் உன்னை தடுக்க மாட்டாங்க. ஹே சக்தி, எங்க போய் தொலைஞ்ச? சீக்கிரம் வர சொல்ல மாட்டாயம் ஆகுது. சொல்லுங்க சின்னம்மா. கூப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆகுது, என்ன பண்ணிட்டு இருந்த? மாடியில துணி காய போட்டுட்டு இருந்தம்மா. அதான் உன்னை பாக்குறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்காரு. யார் இவரு? இவளை பார்க்க தானே வந்தீங்க? இப்படி முகத்தை திருப்பிக்கிட்டு நின்னீங்கன்னா என்ன பார்த்து திக்குமு காடி மயக்கம் போட்டு விழுந்துட்டா என்ன பண்றது? அதான் மெல்ல திரும்பி முகத்தை காட்டலான்னு இப்படி நின்ன. சக்தி, நான் யாரும் தெரியுதா? ஹே சக்தி, யார் இந்த ஆளு? ஏய், கேட்டதுக்கு பதில் சொல்லாம காக்கா கீக்கூனி இழுத்துக்கிட்டே இருக்க. உன்னை இந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறதே பெரிய விஷயம். இதுல உன்னை தேடி வேற ஒரு ஆள் வந்திருக்க. யார் இவர் சொல்லு? நானே சொல்றேன். இவ நான் கட்டிக்க வேண்டிய பொண்ணு. எனக்கும் இவளுக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணி தாலி கட்டுற நேரத்துல ஓடி போயிட்டா. நானும் இவளை எங்க எங்க தேடி தேடி அலைஞ்சேன், எங்கேயும் காணோம். இப்பதான் எனக்கு இவ இங்க வேலை பாக்குறான்னு தெரிஞ்சது. அதான் கூட்டு போலான்னு வந்தேன். என்ன சொல்லும், வா நம்ம வீட்டுக்கு போலாம். வாட வாட வா. உனக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய பிளாஷ்பேக் இருக்குன்னா, நீ பயங்கரமான ஆள் தான். தாலி கட்டுற நேரத்துல மாப்பிளைக்கு டிமிக்கு கொடுத்து தப்பிச்சு வர்றானா, இவ படு பயங்கரமான ஆளாதான் இருப்பானிதா. இப்ப தெரிஞ்சிருச்சு நீ யாருன்னு. சொல்றத கேளுங்கம்மா, நான் தாலி கட்டுற நேரத்துல தப்பிச்சு வந்தேன்னா ஏன் தெரியுமா? எனக்கு அந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லை. எங்க அப்பாவை கைக்குள்ள போட்டுக்கிட்டு இந்த ஆள் என்ன வலு கட்டாயமா கல்யாணம் பண்ணிக்க பார்த்தோம். அதனாலதான் தப்பிச்சு வந்தேன். இந்த ஆள் நல்லவன் கிடையாது. இவன் ஒரு மோசக்காரன், குடிகாரன், அயோக்கியன், பொம்பளை பொறுக்கிம்மா. ஹலோ, ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம அவளை கல்யாணம் பண்ணிக்க நினைச்சது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இதுல இவ்வளவு நீ தேடி வேற வந்திருக்க, மரியாதையா இங்க இருந்து நீ வெளியே போ. டேய் தம்பி, ஒரு பொண்ணு இப்படி சொல்றப்ப யாரா இருந்தாலும் மனசு இறங்கதான் செய்வாங்க. ஆனா நீ ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும், இந்த பொண்ணு கொஞ்சம் புத்தி சுவாதீனா கிடையாது. இவளுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சேதான் சரி பாவம் வாழ்க்கை கொடுக்கலான்னு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். ஆரம்பத்துல சரி சரின்னு சொல்லிட்டு அப்புறம் புத்திமானத்துக்கு அப்புறம் ஓடி போயிட்டாப்பா. புத்தி சுவாதீனம் இல்லாத பொண்ணு தானே. போனா போது போனா போதுன்னு என்னால விட முடியல. மனசே கேக்கலப்பா. அதனாலதான் இவளை கூட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன். இப்ப சொல்லுங்க, நான் பண்ணது நியாயமா?
தப்பா? என்ன எல்லாம் பாக்குறீங்க சொல்லுங்க. அதனால சீக்கிரம் அனுப்பிச்சு விடுங்க. போய் சொல்றோம். இவன் சொல்ற மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இவன் சொல்றதை யாரும் நம்பாதீங்க பிளீஸ். இப்படிதாங்க, எதையும் நம்பாதீங்க எதையும் நம்பாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனா நீங்க என் கூட இவ்வளவு விடலன்னு வைங்களேன், அப்புறம் நான் தான் இந்த வீட்டுக்கே எஜமானின்னு சொல்லிட்டு உங்களை எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியில தள்ளிட்டு அவளே எஜமானி ஆயிடுவான் பாத்துக்க. இவளை உங்க வீட்டுல வச்சுக்கிட்டு தேவையில்லாம ரிஸ்க் எடுக்காதீங்க. இவளை ஏன் கூட அனுப்பி வைங்க, அதான் உங்க எல்லாருக்குமே நல்லது. இல்ல, இந்த ஆளை நம்பாதீங்க. என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்காக போய் சொல்றோம். என்னை இவன் கூட அனுப்பிடாதீங்க பிளீஸ். என்னை இவன் கூட அனுப்பிடாதீங்க. அத்தை, இவளை எப்படி வெளியே அனுப்புறதுன்னு தெரியாம இருந்தோம். இப்ப நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த பைத்தியக்காரையை இவன் கூட அனுப்பி வச்சிடலாம். ஆமாமா, இந்த சந்தர்ப்பத்தை கை நழுவ விட்டுறக்கூடாது. ருத்ரா வரதுக்குள்ள இவங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு அனுப்பிடுறோம். இங்க பாருங்க, நீங்க சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்டு எங்களுக்கே திக்குன்னு இருக்கு. இப்படி புத்தி சுவாதீனம் இல்லாதவள எங்க வீட்டெல்லாம் வச்சிருக்கவே முடியாது. நீங்களே கூட்டிட்டு போயிடுங்க. எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையவே கிடையாது. ரொம்ப நன்றிப்பா. நீங்க பல்லாண்டு கால வாழ்கன்றது என்னோட வாழ்த்துக்கள். சக்தி போலாமாடா. என்ன தொடாத, நான் கூட வர மாட்டேன். போயிடு இங்க இருந்து. இவன் பேச்சு நம்பி என்னை இவன் கூட அனுப்பி வச்சிடாதீங்க. கட்டாயப்படுத்தாத. என் தங்கச்சி வந்துட்டோம், பேசி என்னன்னு அதுக்கப்புறமா முடிவெடுத்துக்கலாம். அப்பா சொல்றதுதான் சரி, அத்த வந்துட்டோம். அவ வரதுக்குள்ள இவளை அனுப்பிடலான்னு பார்த்தா அப்பனும் மகனும் சேர்ந்து காரியத்தை கெடுத்துருவாங்க போல இருக்க. இங்க பாருங்க, ருத்ரா வரதுக்குள்ள நேரம் ஆகும். அது வரைக்கும் புத்தி சரியில்லாதவளை வீட்டுல வச்சுக்கிறது நமக்குதான் ஆபத்து. அதனால நீங்க கொஞ்சம் ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்களா? என்ன நீங்க இங்க நின்னு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு அவளை கூட்டிட்டு கிளம்புங்க, இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு வெளியில போங்க. உங்க பஞ்சாயத்து எல்லாம் வெளியில கொண்டு போய் வச்சுக்கோங்க. முதல்ல போங்க இங்க இருந்து. அம்மா ப்ளீஸ் மா, வேண்டாம், என்னை இவன் கூட அனுப்பிடாதீங்க. அட வாசக்கு போல வா. அருணும் வந்துட்டான் இன்னைக்கு காரியமே கெட்டுச்சு அவளை சட்டு புட்டுன்னு இழுத்துட்டு வராம இவ்வளவு நேரம் பண்ணிட்டு படுபாவி. ஐயோ,
ஐயா. கையடா, எடா கையா, சும்மா விட மாட்டேன்டா. ஏய் கையடே, எவ்வளவு தெரியும் உனக்கு. ஆறு மேல ஆறு மேல கையா. நல்ல அருண், என்ன பண்ணிட்டு இருக்க? அவனை விடு. ஏற்கனவே என் தங்கச்சி வாழ்க்கையை சீரழிக்க பார்த்த பாவி மேடம், இன்னைக்கு என் கண்ணு முன்னாடியே என் தங்கச்சி கையை பிடிச்சி இழுத்துட்டு போறான். இவனை எப்படி சும்மா விட முடியும் மேடம்? உனக்கு ஒண்ணும் ஆகலையே சக்தி. எனக்கு ஒண்ணும் இல்லம்மா சக்தி. உன்னை எங்கெல்லாம் தேன தெரியுமா சக்தி? உனக்காக எவ்வளவு தவுச்சம் தெரியுமா? ஏன் சக்தி இப்படி பண்ண? அருண், உன் தங்கச்சி காணாம போயிட்டான்னு சொன்னியே, அது சக்தி தானா? ஆமா மேடம், சக்தி தான் என் கூட பிறந்த தங்கச்சி. அவ இங்கதான் இருப்பான்னு எனக்கு தெரியல மேடம். எனக்கு இப்பதான் உயிரே வந்த மாதிரி இருக்கு மேடம். அப்படின்னா இவ ரத்னத்தோட பொண்ணா? ஆமா மேடம், அந்த பாவிதான் எங்க அப்பா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டு பொண்ண கைய பிடிச்சு எடுத்துட்டு போவேன். இல்ல மேடம், நான் சக்திய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு பொறுக்கி ராஸ்கல்? தண்ணி அடிச்சுட்டு பொறுக்கித்தனம் பண்ற உனக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல பொண்ணு கேக்குதா? அவள மனசுல நினைக்கிறது கூட உனக்கு தகுதி கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் உனக்கு. இனிமே சக்திக்கு உன்னால தொந்தரவுன்னு எனக்கு தெரிஞ்சது, அடுத்த நிமிஷமே ஷூட் பண்ணி கொன்றுவேன். ஜாக்கிரதை, இனி எப்பவுமே என் கண்ணில் படக்கூடாது. வெளியே போடா, போடா வெளியே. ஒரு அயோக்கியன் நம்ம வீட்டுக்குள்ள புகுந்து ஒரு பொண்ண கைய பிடிச்சு இழுத்துட்டு போறான். நீங்க வேடிக்கை பார்த்துட்டு சும்மாவா இருந்தீங்க? உங்க பொண்ணுக்கு இந்த நிலைமை வந்திருந்தா? ஏன்ன, அவ கைய தொடரப்பவே அவன் கைய நீங்க ஒடிச்சிருக்க வேண்டாம். இல்ல ருத்ரா, அவளுக்கு புத்தி சுவாதீனம் கிடையாது, அதனாலதான் ஓடி வந்துட்டான்னு சொன்னான். அதனாலதான் சும்மா இருந்தோம். அதுவும் இவ ரத்னத்தோட பொண்ணு அருணுக்கு தங்கச்சின்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? சக்தி இங்க வா. உங்க அப்பா இங்கதான் வேலை செய்யறான்னு உனக்கு தெரியும்ல? உங்களுக்கே தெரியாம எப்படி மறைச்சிருக்கா பாருங்க. வேணும்னு மறைக்கலம்மா, நீங்க தான் என் அப்பாவோட முதலாளி அம்மான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நீங்க ஏற்கனவே அப்பா மேல கோபத்துல இருந்தீங்க. அந்த நேரத்துல
அவர் தான் என் அப்பான்னு சொன்னான். எங்க நீங்க அவரை வேலையை விட்டு அனுப்பிடுவீங்களோன்னு பயந்துதான் நான் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சேன். நீ உன் அப்பா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்க, ஆனா அவன் உன்னை ஒரு மோசமானவன் கல்யாணம் பண்ணி வச்சு உன் வாழ்க்கைய சீரழிக்கணும்னு நினைச்சிருக்கான். நான் நம்ம கம்பெனி விஷயமா வெளியூர் போனப்ப அந்த ஆள் இவ்வளவு மோசமான வேலையெல்லாம் பண்ணிருக்கா மேடம். நான் ரத்னத்தை பத்தி ரொம்ப உயர்வா நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா அவன் இவ்வளவு மோசமான ஆளா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. நாளைக்கு வருவான்ல டியூட்டிக்கு, அப்ப பாத்துக்கிறேன். அருண் மேடம், சக்தி உங்க வீட்டுல இருந்தா உங்க அப்பா அவளை நிம்மதியா இருக்க விட மாட்டான். அதனால சக்தி இனிமே இங்கே இருக்கட்டும். சரிங்க மேடம். என்ன சக்தி இது, இதுக்கெல்லாம் கும்பிட்டு இருக்க? உன்னை பத்திரமா பாத்துக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு, தைரியமா இரு. அயோக்கிய ராஸ்கல் கேசவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சிருக்கான அந்த ஆளு, அவனுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கணும். அவன்லாம் அப்பனே கிடையாது, மிருகம். நான் மட்டும் அன்னைக்கு இருந்திருந்தான்னு வச்சுக்கயா, அவங்க ரெண்டு பேரும் வெட்டி போட்டிருப்பா சக்தி, வெட்டி போட்டிருப்பேன். இல்லம்மா, உனக்கு நடந்த கொடுமை என்னால தாங்கிக்க முடியலம்மா. அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில உன் பக்கத்துல என்னால இருக்க முடியாம போச்சேன்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு சக்தி. இப்படிதான் நடக்கணும்னு என் தலையில எழுதி இருக்கிறப்போ அதை யாரால மாத்த முடியும்? இதுக்காக உன்னை நீ ஏன் குறைப்பட்டுக்கிற? நீ என் மேல இவ்வளவு பாசமா இருக்கல்ல, எனக்கு அதுவே போதும்னு. எனக்காக அப்பா கிட்ட நீ எதுவும் சண்டை போட்டுக்காத, அதனால உன் நிம்மதியும் அம்மாவோட நிம்மதியும் தான் போகும். அந்த மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்க, ஆனா அந்த குடும்பக்காரனுக்கு மட்டும் ஏமா உன்னை பிடிக்கவே மாட்டேங்குது. அதான் சொன்னே என் தலையெழுத்து. நீ ஒண்ணு கவலைப்படாத சக்தி, நீ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் அந்த ஆளால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ ரொம்ப பாதுகாப்பான இடத்துலதான் இருக்க. ஒருவேளை அந்த ஆள் இங்கே வந்து பிரச்சனை பண்ணான்னா உடனே ருத்ரா மேடம் கிட்ட சொல்லிட்டு அவங்க அந்த ஆள உடனே வேலை விட்டு அமைச்சிருவாங்க. என்னன்னு அப்பாவ பழி வாங்க சொல்றியா? அண்ணா, அவர் இங்க வேலை பார்த்துதான் நம்ம ரெண்டு பேரையும் வளர்த்து ஆள் ஆக்கியிருக்காரு. உன்னையும் படிக்க வச்சு இங்க வேலைக்கும் சேர்த்து விட்டுருக்காரு. அவர் இங்க வேலை பாக்குறத ரொம்ப கௌரவமா நினைக்கிறாருன்னு, அவர் இங்கிருந்து வேலையை விட்டு அனுப்புறது அவரை கொல்றதுக்கு சமம்னு. கடிக்கிற மிருகத்துக்கிட்ட கூட உன்னால மட்டும்தான் கருணை காட்ட முடியும். ஆனா எதுக்கும் அந்த ஆள் விஷயத்துல எச்சரிக்கையாவே இரு. அண்ணா, நீ என்ன பத்தி கவலைப்படாதன, நீ அம்மாவை நல்லபடியா பாத்துக்கோ. அருண், தங்கச்சி பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? சக்தி தான் அம்மா பேசுறேன். சக்தி அம்மா, அருண் உன்ன கண்டுபிடிச்சிட்டானா? நீங்க ரெண்டு பேரும் எங்கம்மா இருக்கீங்க? அம்மா, நாங்க இப்ப ருத்ராமா வீட்டுல தான்மா இருக்கோம். என்னம்மா சக்தி சொல்ற, நீயும் அருணும் அந்த அம்மா வீட்டுல இருக்கீங்களா?
ஆமாம்மா, திக்கு தெரியாம தவிச்சிட்டு இருந்தேன். ருத்ராமா தான் கூட்டிட்டு வந்து பாதுகாப்பு கொடுத்து வச்சிருக்காங்க. சக்தி, என்னோட பிரார்த்தனை வீண் போகலம்மா. நான் கும்பிட்ட தெய்வம் தான் அந்த அம்மா ரூபத்துல வந்து உனக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கு. அந்த படுபாவி உங்க அப்ப அந்த அம்மா வீட்டுல வேலை பார்த்தாலும் ருத்ரா அம்மாவை மீறி அவனால உன்னை எதுவும் செய்ய முடியாது. எனக்கு இப்பதான் உயிரே வந்திருக்கு சக்தி. இனிமே உங்க அப்பனால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. இனி அம்மா நிம்மதியா இருப்பேன். அம்மா நிம்மதியா இருப்பேன். அம்மா நீங்க நிம்மதியா இருக்கணும் தாம்மா என்னோட பிரார்த்தனையே. உடம்ப நல்ல விதமா பாத்துக்கோங்கம்மா. சரிம்மா சக்தி, நீ உடம்ப நல்ல விதமா பாத்துக்க. சரிம்மா, ஒரு நிமிஷம் நான் அண்ணன் கிட்ட கொடுக்குறேன். ரத்னத்தை எவ்வளவு உயர்வா நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம், ஆனா பெத்த பொண்ணிய ஒரு வயசான அயோக்கிய ராஸ்கலுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க நினைச்சிருக்கானே. என்ன மனுஷன், நினைச்சு பார்க்கவே அருவறுப்பா இருக்கு. சக்தி தான் தான் பொண்ணுன்னு ருத்ராவுக்கு தெரியலனாலும் ஏதோ ஒரு இனம் புரியாத பாசம் சக்தி மேல அந்த பொம்பளைக்கு வந்துருச்சு. நாய வஞ்சகத்தோட ருத்ரா கிட்ட இத்தனை வருஷமா வேலை பார்த்தாலும் அந்த பொம்பளைய பொறுத்த வரைக்கும் நாம நல்லவன், நாணயமானவன், ஒரு சிறந்த விஸ்வாசின்னு பேர் எடுத்திருக்கோம். ஆனா இப்ப சக்திய கேசவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க இருந்த விஷயம் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த கோபத்திலேயே அந்த பொம்பளை நம்மளை என்ன செய்வானே தெரியலையே. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியில இருந்து அப்ப ருத்ராமா கிட்ட வேலை செய்யறாரு. ஆனா அவரு நமக்கு பண்ண கொடுமையை நினைச்சு ருத்ராமா கோபத்துல இருக்காங்க. அப்பாவுக்கு நம்மள பிடிக்குதோ இல்லையோ, ஆனா நம்மளால அவருக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. முருகா, ருத்ராமா கோபத்துல அப்பாவை எதுவும் பண்ணிடக்கூடாது. நீதான்ப்பா அவங்க மனசை சாந்திப்படுத்தணும். ஒருத்தன் தப்பானவன்னு தெரிஞ்சும் அவனுக்கு தம் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவ வாழ்க்கையே சீரழிக்கணும்னு நினைக்கிற ரத்தனம் மாதிரி ஆணாதிக்கம் பிடிச்ச அப்பனுங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. Thank you.
வா ரத்னம், உனக்காக தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னங்கம்மா, ஏதாவது முக்கியமான வேலையா வெளியில போனுங்களா? எனக்கு எங்கேயும் போக வேண்டியது இல்ல, உங்ககிட்ட தான் கொஞ்சம் பேசணும். அருணோட சேர்த்து மொத்தம் உனக்கு எத்தனை பிள்ளைங்க ரத்னம்? என்ன ரத்னம், அமைதியா நிக்கிற? ஆமாம், அது அருணுக்கு அப்புறம் ஒரே ஒரு பொண்ணுங்கம்மா, அவ்வளவுதான். உன் பொண்ணு என்ன பண்றா? சக்தி! அம்மா, உனக்கு இவ யாருன்னு தெரியுதா? ஆமா, அது அது வந்துமா. சொல்லு ரத்னம், இவ யாருன்னு தெரியுதா? என் மகதாமா. இவ உன் மகன்னா உன் வீட்டுல தானே இருக்கணும். என் வீட்டுல இருக்காளே, எப்படி இந்த கேள்விக்கு உங்ககிட்ட இருந்து பதில் வராதுன்னு எனக்கு தெரியும். இவ மேல உனக்கு ஏன் இவ்வளவு வெறுப்பு? இவ உனக்கு அப்படி என்னதான் கெடுதல் பண்ண சொல்லு ரத்னம். நானும் சின்ன வயசுல இருந்து பாத்திருக்கேன் மேடம், சக்திய அவர் எப்பவுமே திட்டிட்டேதான் இருப்பாரு. அப்பா ஒரு நாளாவது நம்ம கூட பிரியமா பேச மாட்டாரான்னு சக்தி எவ்வளவு ஏங்குவா தெரியுமா? ஒரு குப்பை தொட்டிக்கு கொடுக்கிற மதிப்பை கூட என் தங்கச்சி கொடுக்கறது இல்ல. எனக்கு தெரியணும், சக்தி பொம்பளை புள்ளங்கிறதுனால பிடிக்கலையா? ஓம் புள்ளங்கிறதுனாலதான் பிடிக்கல ருத்ரா. நீதான் சக்திக்கு அப்பான்னு தெரிஞ்சதும் உன் மேல இருந்த மதிப்பும் மரியாதையும் மொத்தமா போயிடுச்சு. சக்தி என் வீட்டுலதான் இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் அவளை பத்தி எங்கிட்டயும் சொல்லாம நீயும் கண்டுக்காம இருந்த பத்தியா? அப்பவே தெரிஞ்சிருச்சு நீ எப்படிப்பட்ட அப்பான்னு. உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா ரத்னம்? குடிச்சு பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு அயோக்கியனுக்கு தம் பொண்ண வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி கொடுக்க நினைச்சிருக்கியே, எந்த அப்பனாவது இப்படி பண்ணுவானா? இவ்வளவு மோசமான ஆளா இருந்தாலும் பொண்ணோட வாழ்க்கையே பாழாக்கணும்னு எந்த அப்பனும் நினைக்க மாட்டான். ஆனா நீ நினைச்சிருக்க, ஏன் ரத்னம்? அந்த கேசவன் இந்த ஆளு 10 லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு மேடம். அந்த கடன் அடைக்கத்தான் என் தங்கச்சிய அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க பார்த்திருக்காரு. இப்படி ஒரு கீழ்த்தரமான அப்பனை உலகத்துல வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன்பா ரத்தனம், வாங்கின கடனுக்காக பெத்த மகனோட வாழ்க்கையை பலி கொடுக்க நினைச்சிருக்கியே, எந்த விதத்துல நியாயம்? கேசவனை பார்க்கும் போதே தெரிஞ்சது அவன் எவ்வளவு மோசமானவனே. அவனுக்கு போய் கட்டி வைக்க நினைச்சிருக்கியே, உன்னை என்ன சொல்றதுன்னு தெரியல. ஓ
பொண்ண நல்ல முறையில படிக்க வச்சு, யார்கிட்டயும் டிபெண்ட் பண்ணாம சொந்த கால நிக்க வச்சு, அதுக்கப்புறம் ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறது தான் ஒரு சிறந்த அப்பனுக்கான அடையாளம். ஆனா நீ ஒரு கேவலமான அப்பனா இருந்திருக்க. கேவலம் பணத்துக்கு சொந்த மகளைய விக்க நினைச்சிருக்க. உன்னை மாதிரி ஒருத்தனை பாக்குறதுக்கே அருவருப்பா இருக்கு. இவ்வளவு நாளா உன்னை வேலைக்கு வச்சதுக்காக உண்மையிலேயே நான் வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். எங்கிட்ட வேலை செய்யக்கூடிய தகுதிய இன்னியோட நீ இழந்துட்ட. உனக்கான செட்டில்மெண்ட் பணத்தை ரெடி பண்ண சொல்றேன். இனிமே ஒரே ஒரு நிமிஷம் கூட இங்க நிக்காத, போயிங்க. அம்மா உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் அப்பாவை வேலையை விட்டு துரத்திடாதீங்க அம்மா. உன்னை மகளாவே மதிக்காத ஒரு ஆளுக்காகவா இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் வேலை இல்லாம வருமானம் இல்லாம நடுத்தருல நின்னாதான் புத்தி வரும். இனிமே இந்த ஆளுக்கு இங்க இடம் கிடையாது சக்தி, இவன் போகலாம். அம்மா, என் அப்பாக்கு என்ன மட்டும்தான் பிடிக்காது, மத்தபடி அவர் ரொம்ப நல்லவருமா. மேல உண்மையாவே விசுவாசமா தான் இருக்காரு. எனக்காக என் அப்பாவை வேலையை விட்டு அனுப்பிடாதீங்கம்மா. சக்தி, இந்த ஆள் உனக்கு பண்ண கொடுமைக்கு மேடம் சரியான தண்டனை தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஆள் இங்கிருந்து போனாதான் நீ நிம்மதியா இருக்க முடியும். என் நிம்மதிக்காக அப்பா வேலை இழந்து கஷ்டப்படுறத என்னால எப்படி தாங்கிக்க முடியும்? பாவம் அப்பா. அண்ணன் கோவமா பேசுறதும் அதுக்கு தங்கச்சி சென்டிமெண்டா பேசுறதும் ஐயோ தாங்க முடியல. என்னாலேயும் முடியல. இந்த அக்க போரெல்லாம் உன் அம்மாவால் மட்டும்தான் நடத்த முடியும். ஆமா ஆமா அம்மா, கருணை காட்டி என் அப்பாவை வேலையில சேர்த்துக்கோங்க. இப்படி ஒரு அப்பனுக்காக உன்னால எப்படி மனசு இறங்க முடியுதுன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல சக்தி. கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. அந்த கல்யாணத்துல இருந்து தப்பிச்சு வந்து ஒரு ராத்திரி முழுக்க நிராதரவா எப்படி கஷ்டப்பட்டிருக்க. அப்போ உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா இந்த ரத்தனம் உனக்காக கவலைப்பட்டிருப்பான்னு நினைக்கிறியா? நிச்சயமா கவலைப்பட்டிருக்க மாட்டான். இப்படிப்பட்டவனுக்காக நீ வக்காலத்து வாங்காத. அவனுக்கு இனிமே இங்க இடம் கிடையாது, அவன் போலாம். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறோம், எங்க அப்பாவை வேலையை விட்டு தூக்கிடாதீங்கம்மா. உனக்காக அவனை மன்னிச்சு திரும்பவும் வேலையில சேர்த்துக்கிறேன். பாத்திய ரத்னம், நீ எவ்வளவு வெறுப்ப காட்டினாலும் இவன் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான். இவளுக்காக தான் உன்னை மறுபடியும் வேலையில சேர்த்துக்கிறேன். ஆனா ஒரு விஷயம் கேட்டுக்க,
ஒரு பொண்ணுக்கு அப்பனா இருக்கிற தகுதி உனக்கு கிடையாது. இனிமே சக்தி ஓம் பொண்ணு இல்ல, என்னோட பொண்ணா, என் கூட என் வீட்டில தான் இருப்பா. நீ வேலைக்கு வரணும், வேலை முடிஞ்சதும் அப்படியே வெளியே போயிடணும். உன்னால சக்திக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது, புரியுதா? சரிங்கம்மா. இன்னும் ஏன் இங்கே நிக்கிற? போய் கார் கிட்ட இரு. எனக்கும் எதுவும் புரிய மாட்டேங்குது. பொண்ணை பெத்தவன் அவளை யாருக்கு வேணாலும் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறான். அவன் நல்லவனா இருந்தா என்ன, கெட்டவனா இருந்தா என்ன, இல்ல வயசானவனா இருந்தா என்ன, இவங்களுக்கு என்ன வந்துச்சு? அவளுக்காக இவங்க ஏன் இப்படி கொதிக்கணும்? அதுலயும் இன்னொரு விஷயம் கவனிச்சியா? கடனுக்காக பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா இருந்தா அந்த பணத்தை என்கிட்டே கேட்டிருக்கலாம்ல, அதுக்காக அவ வாழ்க்கையை சீரழிப்பியான்னு கேக்குறாங்க. என்னமோ அவளை இவங்க பெத்த பொண்ணு மாதிரி. அதான் நம்ம வீட்டு டிரைவரோட பொண்ணுன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, அவ வயசுக்கு ஏத்த மாதிரியும் ஓ தகுதிக்கு ஏத்த மாதிரியும் ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வையின்னு புத்திமதி சொல்லி அனுப்புறத விட்டுட்டு அவளை இங்கே வச்சு பொக்கிஷமால பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப அதிகம் அனிதா. அவ பண்றது டூ மச்னு நமக்கு தெரியுது, ஆனா அதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. அத்த எனக்கு என்னமோ அந்த சக்தி மேலயும் அவ குடும்பத்து மேலயும் சந்தேகமாவே இருக்கு. என்ன என்ன சந்தேகம்? இல்ல, ரத்னம் ரொம்ப வருஷமா நம்ம வீட்டுல டிரைவரா இருக்காரு. அவ அண்ணன் அருணும் நம்ம கிட்டதான் வேலை செய்யறான். இப்ப சக்தியும் அம்மா மனசுல இடம் பிடிச்சு வீட்டுக்குள்ளேயே வந்துட்டான். இன்னும் அவ அம்மா மட்டும்தான் வரல, எனக்கு தெரிஞ்சு அந்த பொம்பளையும் கூடிய சீக்கிரம் வந்துருவான்னு நினைக்கிறேன். மொத்த குடும்பமும் உள்ள நுழைஞ்சு நம்ம கிட்ட இருந்து ஏதோ பெருசா எடுத்துட்டு போறதுக்கு பக்காவா பிளான் பண்ணிருக்காங்களோன்னு எனக்கு தோணுதாத்த. நீ சந்தேகப்பட்ட மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு மருமகளே. நிச்சயமா அவன் பெரிய திட்டத்தோட தான் வந்திருக்கான்னு நல்லாவே தெரியுது. அது புரியாம உன் அம்மா தான் அவளுக்கு ஓவரா இடம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த சக்தியும் நம்ம கிட்ட பயப்படுற மாதிரி நடிச்சுக்கிட்டு உன் அம்மாவை கைக்குள்ள போட்டு வச்சுக்கிற வித்தைய ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கா. அவளுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு கட்டி இங்க இருந்து நம்ம துரத்தி அடிக்கல, அப்புறம் நாம பண்ண வேண்டியது எல்லாத்தையும் அவ நமக்கு பண்ணிடுவா. ஆமா, அதுக்கு நம்ம இடம் கொடுத்துடவே கூடாது. அவ சொல்லாம கொல்லாம இங்க இருந்து தெரிச்சு ஓடணும். அதுக்கான வழிய நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும் அத்த. அதை பத்தி தான் நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அனிதா. அவளுக்கு வசமான சம்பவத்தை பண்ணி அமைச்சிடலாம். இந்த மனுஷன் சக்திக்கு என்னதான் கெடுதல் பண்ணாலும் அவ எப்பவும் நல்லதே தான் பண்றா. ஆனா இந்த மனுஷனுக்கு சக்தி மேல வெறுப்பு தவிர பாசமே வரமாட்டேங்குதேப்பா. மனுஷ பிறவியா இருந்தா தானே பாசம் வரும், இந்த ஆளு தான் மிருக பிறவியாச்சே. அந்த குணம் தானே அவர்கிட்ட இருக்கும். ருத்ரா மேடம், இன்னையோட இந்த ஆளை வேலையை விட்டு அனுப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் சக்தி
அந்த ஆள் முகத்தை கூட பார்க்காம நிம்மதியா இருப்பான்னு நினைச்சேன். கடைசியில அவளே தனக்கான வினைய அங்கேயே தங்க வச்சிட்டான். அதுதான் சக்தி மேல வருத்தமா இருக்கு. கெட்டவங்களுக்கும் நல்லது பண்ணிதான் என் பொண்ணுக்கு பழக்கம். அதையே தான் சக்தி இன்னைக்கு பெத்த அப்பனுக்கும் பண்ணிருக்கா. எப்படியோ அந்த அம்மா இன்னைக்கு இவருக்கு சரியான கூட்டு வச்சிருக்காங்க. இதுக்கப்புறமாவது இந்த ஆளு அடங்கி ஒடுங்கி இருந்தா நல்லா இருக்கும். என்னடி அம்மாவும் பையனும் என்னை பத்தி ரொம்ப நல்ல விதமா பேசிட்டு இருக்கீங்க போல இருக்கு. இத்தனை வருஷமா நான் வேலை பார்த்துட்டு இருந்த வீட்டுல எனக்கு தெரியாம வந்து தங்கினது மட்டும் இல்லாம இன்னைக்கு அவளால ருத்ரா அம்மா கிட்ட அவமானப்பட்டுட்டேன். இனிமே தாண்டி அவளுக்கு இருக்கு. உங்களால அவளை எதுவுமே பண்ண முடியாது. ருத்ரா அம்மா அவளை நல்லா பாத்துக்கிறாங்கன்னு நம்பிக்கை வச்சிருக்கியா? அந்த வீட்டுல ருத்ராமாவுக்கு மட்டும்தான் அவளை பிடிக்கும். மத்த யாருக்கும் அவளை பிடிக்காது. ஏன்னா அந்த அம்மா சக்திக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. அந்த வீட்டோட உண்மையான வாரிசா இருக்கிற எஜமானியான அனிதாவுக்கு அவளை சுத்தமாவே பிடிக்கல. அனிதாவே அவளை வெளியில துரத்தி விட்டுருவாங்க. அது கூடிய சீக்கிரம் நடக்கும். எதுக்குங்க சக்தி மேல உங்களுக்கு இவ்வளவு வன்மம்? அவளுக்கு ஏன் எந்த நல்லதும் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க. ஏங்க எனக்கு அவளை கண்டாலே பிடிக்கல. போதுமா? ஏங்க ஏன் அவளை பிடிக்கல? என் பொண்ணு உங்களுக்கு என்னதான் கெடுதல் பண்ணா சொல்லுங்க. எதுக்காக அவ மேல உங்களுக்கு இவ்வளவு வெறுப்பு? 10 மாசம் சுமந்து பெத்த நம்ம பொண்ணு தானே சக்தி. அவளுக்கு அப்பா அம்மா நீங்களும் நானும் தானே. அவ மேல அன்பையும் பாசத்தையும் நாம தானே காட்டணும். அதை விட்டுட்டு எதுக்காக நம்ம சக்தி மேல எப்பவும் வெறுப்பு காட்டுறீங்க? இதெல்லாம் உங்களுக்கே அசிங்கமா. அம்மா வாடிக்கு கை ஓங்குறீங்க? அவங்க சரியா தான கேள்வி கேட்டாங்க, முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த மாதிரி கேவலமான கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு நான் ஒன்னு முட்டாள் இல்ல. வீடு வகை வகையான சாப்பாடு, வேலையும் கஷ்டம் கிடையாது. நல்ல வாசனையா டேஸ்டா சாப்பிட்டுட்டு அப்படியே ஹாயா படுத்து தூங்கிட்டல்ல, லைஃபை என்ஜாய் பண்ற அதானே? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். இப்போ 11:30 மணிக்கு தான் தூங்குனேன். அதே 11:30 மணிக்கு தான் உன் ஓனர் முதலாளி நான் முழிச்சிட்டு இருக்கேன். சர்வெண்ட் வேலைக்காரி உனக்கு தூக்கம் கேக்குதா? வேலைய முடிச்சிட்டா நைட்டு தூங்க தானமா செய்யணும்? அப்படியெல்லாம் தூங்க கூடாது. நாங்க எல்லாரும் தூங்கிட்டோமான்னு பார்த்துட்டு தான் நீ தூங்கணும். சரிங்கம்மா, இனிமே அப்படியே பண்றேன். அப்படிதான் பண்றேன் இல்ல அப்படிதான் பண்ணணும். சரிங்கம்மா. இந்த டிரெஸ் மொத்தத்தையும் பக்காவா அயன் பண்ணணும். என்ன ட்ரெஸ் எல்லாம் எடுக்காம அப்படி பாத்துட்டு இருக்க? எடுத்துட்டு போய் அயன் பண்ணு. போ இப்பவே அயன் பண்ணணுமா? காலையில பண்ணி கொடுக்கவா? ஏன்
மேடம் கண்ணு முழிச்சு நைட் ஷிஃப்ட்லாம் ஒர்க் பண்ண மாட்டீங்களோ? பகல்ல மட்டும்தான் வேலை செய்வீங்களோ? அதுக்கில்லம்மா. என்ன இல்லைன்னு எழுச்சிட்டு இருக்கேன். நான் எந்த நேரத்துல என்ன வேலை கொடுத்தாலும் நீ செய்யணும். அதுக்குதான் உன்னை வேலைக்கு வச்சிருக்கு. என்கிட்ட இப்படி சொல்றதுக்கு உனக்கு என்ன தைரியம் வேணும்? ஒழுங்கா இந்த துணி எல்லாமே எடுத்துட்டு போய் இப்ப உடனே அயன் பண்ணு. போ. காலையில நான் கண்ணு முடிச்சு பாக்குறப்போ இந்த மொத்த ட்ரெஸ்ஸும் அயன் பண்ணி என் ரூம்ல இருக்கணும். அப்படி இல்ல நீ தொலைஞ்ச. போ, போய் அயன் பண்ணு போ. நீயே கொண்டாந்துட்டியா? நானே உங்ககிட்ட டீ கேக்கலாம் தான் இருந்தேன். தேங்க் யூ. என்னம்மா எனக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க? நான் இங்க வேலைக்காரிமா. சக்தி, என்ன பேசிக்கிட்டு இருக்க? வேலைக்காரி அம்ல வேலைக்காரி, நான் உன்னை அப்படிலாம் பாக்குறது இல்ல. நீயும் அப்படிலாம் நினைச்சு கூடாது. இன்னொரு தடவை இப்படியெல்லாம் சொன்னேன்னு வச்சுக்க, அப்புறம் நான் நல்லா திட்டிடுவேன் பாரு. என்னது டீ ஸ்மெல்லே ஒரு மாதிரி இருக்கு? என்ன சக்தி இப்படி டீ போட்டிருக்க? ஐயோ அம்மா, இது ஆவாரம் பூட்டிமா. உங்களுக்காக ஸ்பெஷலா போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆவாரம் பூட்டிவா? அதுலலாம் டீ போடுவாங்களான்னு? ஆமாமா, இது ஒரு பெரிய மூலிகைமா. பெரும்பாலும் யாரும் பயன்படுத்துறது இல்ல. இதுல நிறைய மருத்துவ குணம் இருக்குமா. ஆவாரம் பூல டீ போட்டு குடிச்சா உடம்பு எப்பவும் சுறுசுறுப்பா இருக்கும். ரத்த அழுத்தம், சக்கரை வியாதி இதெல்லாம் பக்கத்துல கூட வராதுமா. காலையில எந்திரிச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் மீட்டிங், பிசினஸ் அது இதுன்னு உங்களை பத்தின கவனம் உங்களுக்கே இல்லாம இப்படி உழைச்சுக்கிட்டே இருக்கீங்களேமா. நீங்க இப்படி இருந்தா உங்க உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிடும்ல. அதை யாருமா பாத்துக்கிறது? நான் தானமா பாத்துக்கணும். என்ன உனக்கு அந்த அளவு பிடிக்குமா சக்தி? என்னமா இப்படி கேக்குறீங்க? உங்களுக்காக என் உயிரையே கொடுப்பமா. எந்த பாதுகாப்பும் இல்லாம கோயில்ல நிர்கதியா நின்னுட்டு இருந்த எனக்கு பாதுகாப்பு கொடுத்ததோட பாசத்தையும் சேர்த்து கொடுக்கறீங்களேமா. நீங்க எனக்கு தெய்வம்மா. அம்மா, நீங்க நல்ல ஆரோக்கியமா இருந்தாதான் என்ன மாதிரி இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு. அம்மா, என் இடத்துல யார் இருந்தாலும் உங்களை நல்லா பாத்துக்கணும் தாம்மா நினைப்பாங்க. என்னோட நல்லதுக்காக ரொம்ப மெனக்கட்டு டீ போட்டு எடுத்துட்டு வந்திருக்க. அதை புரிஞ்சுக்காம நான் உன் மனசு காயப்படுத்துறேன். சாரி. ஐயோ அம்மா, தப்பு என் மேலதாம்மா. நான் உங்ககிட்ட டீ குடுக்கறப்பவே இது ஆவாரம் பூட்டின்னு சொல்லி கொடுத்துருக்கணும். சரி சரி, நாம ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சாரி கேட்டுக்கிட்டே இருந்தா அது பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்கும். எப்படியோ இனிமே ஒன்ன வச்சு ஆரோக்கியமான டீ நான் குடிக்க போறேன். அதனால எனக்கு தினமும் ஆவாரம் பூட்டி வந்துடணும். சரியா? சரிங்கம்மா.
ஏண்டி, உனக்கு அதிக பிரசங்கித்தனமான வேலை மட்டும்தான் பண்ண தெரியுமா? நான் என்னமா பண்ண? ருத்ராக்கு எதுக்கு இப்ப ஆவாரம் பூட்டி அழுகி போன டீன்னு ஏதோ கருமத்தையெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்க? அதை குடிக்க ஆரம்பிச்சதும் எங்க அம்மா வாமிட் எடுக்க பார்த்தாங்க. என்ன, எங்களுக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? அந்த கன்றாவிய நாங்களும் பார்த்துதான் இருந்தோம். உனக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம்? எப்பவும் போல ருத்ராக்கு பிடிச்ச மாதிரி டீ காஃபி போட்டு கொடுக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு அம்மா ஆவாரம் பூட்டி உடம்புக்கு நல்லதுன்னு விளக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்க? ஆமா, அது உண்மையிலேயே ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணி சக்கர வியாதிய வராம பாத்துக்குமா? ஆமாங்கய்யா, ஆவாரம் பூக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு. சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு ரொம்ப உறுதியா சொல்றாளே. ஃபினாயில குடிச்சா கூட தான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவா, அதுக்காக ஃபினாயில குடிப்பீங்களா? அது எப்படி குடிக்க முடியும்? முடியாது இல்ல, அதே மாதிரிதான் இதுவும். வாய முடிக்கிட்டு சும்மா இருங்க. நீ கொடுத்த டீய குடிச்சு ருத்ராக்கு ஏதாவது ஆயிருந்தா அதுக்கு யார் பொறுப்பா இருக்கிறதா சொல்லு, யார் பொறுப்பாகிறது? அப்படிலாம் எதுவும் ஆகாதுமா, அது உடம்புக்கு நல்லது மட்டும்தான் செய்யும். நீ டாக்டருக்கு படிச்சிருக்கியா? ஐயோ, அதெல்லாம் பெரிய படிப்புமா? இல்ல, மூலிகை ஆராய்ச்சி பண்ணி டாக்டர் பட்ட கிரேடு வாங்கிருக்கியா? இல்லங்கம்மா. அது அப்புறம் எப்படி ஆவரம் போ உடம்புக்கு நல்லதுன்னு எங்க அம்மாக்கு கொடுத்த? இங்க பாருடி, அனிதா தான் ருத்ராவோட மக. நீ ஒரு சாதாரண வேலைக்காரி தான். அனிதாவோட இடத்த நீ பிடிக்கணும்னு நினைச்ச உன்னை அப்படி தொலைச்சு கட்டிடுவேன், பாத்துக்கோ. ஐயோ அம்மா, நீங்க சொல்ற மாதிரி நோக்கம்லாம் எனக்கு கிடையாதுமா? எல்லா விஷயமும் எங்களுக்கும் தெரியும், வாய மூடு. இங்க பார், அந்த ஆவாரம் புட்டி கீவார புட்டி இனி எப்பவும் எங்க அம்மாவுக்கு நீ கொடுக்கவே கூடாது. கொடுத்த அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, புரிஞ்சுதா? சரி, நாங்க வாங்கி கொடுக்கற பொருளை வச்சு சமைச்சு கொடுக்கறதுக்கு உனக்கு எதுக்கடி இந்த வேலையெல்லாம்? போ, போய் உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, போ. ஏய், அதை யார் எடுத்துட்டு போவா? நீங்க போய் படிங்கம்மா, இதெல்லாம் நான் அடிக்க வைக்கிறேன். அக்கா, நீங்க சொல்ற மாதிரி நேரத்தை வீணடிக்காம 24 hours படிச்சுட்டா இருக்க முடியும். அப்படி எல்லாம் பண்ணா மூளை குழம்பி பைத்தியம் ஆயிடும். அப்படி நடக்க கூடாதுன்னா இந்த மாதிரி வேலையை செய்யணும், அப்பதான் ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகும். நீங்க நல்லா பேசுறீங்க சின்னம்மா. அது என்ன சின்னம்மா? இனிமே என்ன அப்படியெல்லாம் கூப்பிடக்கூடாது, என்ன திவ்யான்னு தான் கூப்பிடணும். அது எப்படி சின்னம்மா? நான் ஒரு சாதாரண வேலைக்காரி, உங்களை பேர் சொல்லி கூப்பிட முடியுமா? அது தப்பு. அக்கா, இந்த உலகத்துல ஒரே ஒரு ஓனர் கடவுள் மட்டும்தான். நாம எல்லாருமே அந்த ஓனருக்கு தான் சர்வன்ட். மனுஷங்களுக்குள்ள நாங்க பெரியவங்க, நீங்க சின்னவங்கன்னு சொல்றதெல்லாம் முட்டாள்தனமானது. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது, இங்க எல்லாருமே சமம்தான். புரிஞ்சுதா? தலையாட்டினா மட்டும் பத்தாது, திவ்யான்னு பேர் சொல்லி கூப்பிடுங்க. என்னங்கம்மா இதுக்கு போய் டென்ஷன் ஆகுறீங்க?
என்ன இப்படி ஒரு தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்குறீங்களே? அதெல்லாம் ஒரு சங்கடமும் இல்ல. நீங்க திவ்யானே கூப்பிடுங்க. என்னால ஒரு பக்கம் தலைய திருப்பி வச்சு பார்க்க முடியல. சரி சரி தீதி, சரி திவ்யா. என்ன தீதி? திவ்யா, இனிமே என்ன நீங்க இப்படிதான் கூப்பிடணும். ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுக்கா. உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் நடந்துட்டு இருந்ததுனால அது முடியாமலே போச்சு. ஆனா அந்த சந்தர்ப்பத்தை இப்ப நீங்களே எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்க. இனிமே நீங்களும் நானும் ஃப்ரெண்ட்ஸ். என்னக்கா, என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க விரும்பலையா? ஐயோ, அதெல்லாம் இருக்கு. அப்புறம் என்ன, கைய கொடுங்க. இனிமே நீங்களும் நானும் ஃப்ரெண்ட்ஸ். ஆசைப்பட்ட பணக்கார வாழ்க்கையை நான் அடைவேன். அந்த சக்திக்கு நிரந்தரமா முடிவை கட்டிட்டு சமயம் வரும்போது உனக்கு புரிய வைக்கிறேன். ருத்ராவுடைய குடும்பத்தை வெளியில துரத்திட்டு இந்த வாழ்க்கைய நாம வாழணும். குட் மார்னிங் மா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங் மா. உட்காருங்க சார். இருக்கட்டும் மேடம், பரவாயில்ல. உட்காருங்க சார். சார் கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. ஏன் அருணாச்சலம்? மேடம், இன்னைக்கு என்னோட ப்ரோக்ராம் லிஸ்ட் என்னன்னு சொல்லுங்க. ஒன் மினிட் மேடம். இன்னைக்கு மார்னிங் 10:30 நம்ம கோவூர் புது பிளான்ட் விஷயமா ஆபீஸ் ஸ்டாஃபுங்களோட மீட்டிங் இருக்கு மேடம். ஓகே. அப்புறம் 11:30 பாம்பே கிளைண்ட்ஸுங்களோட ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இருக்கு மேடம். அது முடிகிறதுக்கு ஒரு 2:00 ஆயிடும் மேடம். ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த ப்ரோக்ராமும் இல்லை மேடம். ஓகே. அனிதா. அம்மா, கோவூர்ல நாம ஆரம்பிக்க போற ஐடி பார்க் பொறுப்ப நான் உங்ககிட்ட தான் ஹேண்ட் ஓவர் பண்ண போறேன். இதுக்கப்புறமா நடக்கிற எல்லா மீட்டிங்கையும் நீ தான் அட்டெண்ட் பண்ணணும். ஓகே மா, தேங்க்யூ. நாம கிளம்பலாமா? ஒரு நிமிஷம் மேடம், நாளைக்கு உங்களுக்கு முக்கியமான ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அதை பத்தி என்ன? நம்ம ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனி மூலமா வருஷா வருஷம் நம்ம வர்க்கர்ஸோட குழந்தைங்க எல்லாருக்கும் பெரிய அளவில் ஃபங்க்ஷன் நடத்தி கல்வி உதவித்தொகை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஃபங்க்ஷன் டேட் நாளைக்கு தான், அதான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். ஆமா, இல்ல நாளைக்கு தானே அது? ஆமா மேடம். Thank you.
எடுத்தாமா, எடுத்துக்கோங்க. உன் கையால போட்ட டீ எனக்கு ஒண்ணும் வேணாம். என்னமா யோசிக்கிறீங்க? வேலைக்கு தேவையான ஃபங்க்ஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நானே பாத்துக்கிறேன். நான் அதை பத்தி யோசிக்கல. நம்ம வர்க்கர்ஸோட குழந்தைங்களுக்கு மட்டும் கல்வி உதவி கொடுக்கறது ரொம்ப சுயநலமா இருக்கு. அவங்க நம்ம கிட்ட வேலை செய்யறதுனால தானே அவங்க குழந்தைங்களுக்கு நாம உதவி பண்றோம். அதே மாதிரி இந்த சமூகத்துல சில மத்தவங்களுக்கும் நாம அந்த உதவி செய்யணும்ல. ஆனா அதை எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல. இவ ஒருத்தி எப்படி எல்லாம் யோசிக்கிறா பாரு. அம்மா, என்ன சக்தி? நான் உங்ககிட்ட ஒண்ணு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? ஏய், ஓ யோசனையெல்லாம் இங்க யாரும் கேட்கல. போ, போய் வேலை பாரு. இருங்க அண்ணி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன சொல்றான்னு கேட்போம். நல்லா இருந்தா ஏத்துப்போம். நீ சொல்லு சக்தி. மலைவாழ்ல இருக்கிற பெண் குழந்தைங்க படிக்கிறதுக்கு எந்த வசதி வாய்ப்பும் இல்லைங்கிறதுனால சின்ன வயசுலயே கூலி வேலைக்கு போயிடுறாங்கம்மா. கஷ்டத்துல ஆரம்பிச்சு கஷ்டத்திலேயே அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போகுது. அவங்களுக்கு வழிகாட்ட யாரும் இல்லாம பாவப்பட்டவங்களா இருக்கிற அந்த குழந்தைங்களுக்கு கல்வி உதவி கொடுத்து படிக்க வச்சா அது உங்களுக்கு பெரிய புண்ணியமா இருக்கும்ல. ஏய், உனக்கு இத பத்தி எல்லாம் என்ன தெரியும்னு இங்க வந்து கருத்து சொல்லிட்டு இருக்க? இதுக்கு பேரு தான் அதிக பிரசங்கித்தனங்கிறது. வந்தமா, டீ குடுத்தமா, போனமான்னு இருக்கணும். போ இங்க இருந்து. சக்தி, என்ன அண்ணி, அவ எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிருக்கா? நீங்க என்னடா கத்திக்கிட்டு இருக்கீங்களே. அதுக்கில்ல ருத்ரா, நல்ல விஷயத்தை யார் சொன்னாலும் ஏத்துக்கணும், பாராட்டணும், திட்டக்கூடாது. நீ சொல்ற யோசனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சக்தி. நாம உதவி பண்ணி இந்த சமூகத்துல மேல தூக்கி விட வேண்டியது அந்த பெண் குழந்தைங்களை தான். இப்படி ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்க, அப்படியே பண்ணிடலாம். நாளைக்கே அந்த குழந்தைங்களை இங்க வர வச்சு அவங்களுக்கு வேண்டிய கல்வி உதவி எல்லாம் நாம பண்ணி கொடுத்துடலாம். எனக்கு இது சாதாரண ஃபங்க்ஷன் தானே, நம்ம கல்யாண மண்டபத்திலே பண்ணிக்கலாம். இல்ல நீ, பப்ளிசிட்டி இல்லாம ஆத்மார்த்தமா அந்த குழந்தைங்களுக்கு நாம செய்ய போற உதவி இது. நீ சொல்ற மாதிரி மண்டபத்துல பண்ணனா இது எப்படியும் மீடியாக்கு தெரிஞ்சிடும், அது சரியா இருக்காது. அம்மா, அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம வீட்லயே நடத்தினா என்னம்மா? வீட்லயா? ஆமாமா, ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து நீங்க பண்ற உதவிய வீட்ல வச்சே பண்ணலாமா? அதான் உணர்வு பூர்வமா இருக்கும். நல்ல யோசனை சக்தி. நீ சொன்ன மாதிரி வீட்ல வச்சு பண்ணா உணர்வு பூர்வமாவும் இருக்கும், வீடியோக்கும் விஷயம் தெரியாது. நீ சொல்ற மாதிரியே பண்ணலாம். குட்.
ஏமா சக்தி, சமைக்கிறது மட்டும் இல்லாம சிந்திக்கிறதுலயும் கெட்டிக்கார பொண்ணா இருக்க. அமைதியான குணத்திலையும் உன்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுமா. மக சொல்ற ஐடியாவை சரியில்லைன்னு சொல்லிட்டு அவ மக சொல்ற ஐடியாவை ஏத்துக்கிறாள். என்னதான் முயற்சி பண்ணாலும் இவளை வீட்டை விட்டு வெளியேத்த முடியலையே. மேடம், இந்த ஃபங்க்ஷனை வீட்ல அரேஞ்ச் பண்றதா இருந்தா அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் யார் பண்ண போறாங்க மேடம்? வீட்ல பண்றதுன்னு முடிவாயிடுச்சு, அதனால இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம். சக்தி தான் பண்ண போறா. தகுதியான பொண்ணு கிட்டதான் ருத்ரா பொறுப்பு கொடுத்திருக்கா. குட் குட், வெரி குட். என்னமா இவ்வளவு பெரிய பொறுப்பை இவகிட்ட ஒப்படைக்கிறீங்க? இவளுக்கு என்ன தெரியும்? ஆமா ருத்ரா, அவ ஏதோ ஒரு ஐடியாவை சொன்னா அது உனக்கு பிடிச்சு போச்சு, அதோட விட்டுற வேண்டியதானே? இந்த ஃபங்க்ஷன் ஏற்பாட்டை எல்லாம் நம்ம அனிதாவால பண்ண முடியாதா என்ன? அது எனக்கு தெரியும் அண்ணி. இதை ஏன் நான் அனிதாவுக்கு கொடுக்கலனா, அவளுக்கு இப்போ ஆஃபீஸ் ஒர்க்லோடு ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. அதை தவிர இந்த ஃபங்க்ஷன் பொறுப்பையும் அவளுக்கு கொடுத்து நான் அவளை சிரமப்படுத்த விரும்பலை. அதனாலதான் சக்தி கிட்ட ஒப்படைச்சேன். நீங்க தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிறீங்க. இவளால எதுவுமே பண்ண முடியாது, அப்புறம் கெட்ட பேரு உங்களுக்கு தான் வரும். அனிதா, நானும் வாழ்க்கையில் நிறைய பெரிய பெரிய ரிஸ்க் எடுத்து அதுலேருந்து பாராகி அதுலேருந்து பாடம் படித்து தான் இன்றைக்கி இங்கே வந்து நிற்கிறேன். ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தில் திறமை இருக்குன்னு தெரிஞ்சால் அதில் அவங்கள எக்ஸ்பர்ட்டாக கொண்டு வரணும். அது நமக்கு தான் நல்லது, அதுதான் மேனேஜ்மெண்ட். சக்தி, இந்த ஃபங்க்ஷனை உணர்வு பூர்வமாக சிறப்பாக நீ பண்ணி கொடுப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கை உனக்கு இருக்குல்ல? இருக்கம்மா. அந்த கான்ஃபிடென்ஸ் தான் வேணும். நம்ம இடத்துக்கு வர குழந்தைங்களை நல்ல முறையில் கவனிச்சுக்கணும். முக்கியமாக அவங்க எல்லாருக்கும் படிப்புக்கு தேவையான பொருள்களை தனித்தனியா ஒரு பேக்ல வச்சு தான் கொடுக்கணும். ஒவ்வொரு பேக்லயும் அதுக்கான பொருள்களை மிஸ் பண்ணாம நீட்டா லிஸ்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணணும். ஓகேயா? அந்த பேக்ல இருக்க வேண்டிய பொருள்களோட லிஸ்ட்டை நான் அருண் கிட்ட கொடுக்குறேன். அவன் வாங்கிட்டு வந்த உடனே நான் உனக்கு கொடுத்த பொறுப்பை சிறப்பா நீ பார்த்து பண்ணணும். ஓகேயா? அதுல எந்த குறையும் வரக்கூடாது, எந்த குழந்தைக்கும் எந்த பொருளும் மிஸ் ஆக கூடாது. ஓகேயா? அம்மா, உங்க பேரை நான் காப்பாத்துவேம்மா. குட். அருணாச்சலம். எஸ் மேடம். கிளம்பலாமா? ஓகே மேடம், வாங்க. சக்தி, டீ சூப்பரா இருந்துச்சுமா, இன்னொரு டீ போடு. இது குத்துன வைங்க.
இதை என்னால தாங்கிக்கவே முடியல மருமகளே. நீ எப்படி பொறுத்துட்டு இருக்க? நேத்து வந்த வேலைக்காரிய நம்பி ஃபங்க்ஷன் பொறுப்பு ஃபுல்லாத்தையும் ஒப்படைச்சிருக்காங்க உங்க அம்மா. இங்க எல்லாமே எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு மருமகளே. அன்னைக்கு என்னடானா அந்த ரத்னத்துக்கிட்ட சக்தி இனிமே உன் பொண்ணு இல்ல, இவளை இனிமே ஏன் பொண்ணு மாதிரி இங்கே வச்சுக்க போறேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்னடானா உன்னோட பொறுப்புல நடக்க வேண்டிய ஃபங்க்ஷன அவ பொறுப்புல ஒப்படைச்சிருக்காங்க. நீ இத விட்டுருக்கவே கூடாது மருமகளே. நான் என்னத்த பண்றது? நானும் எப்படி இல்லாம போராடி பார்த்தேன். அவங்கதான் ஒரே அடியா. நீ கம்பெனி விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்த, ஃபங்க்ஷன் பொறுப்ப சக்தி பார்த்துக்கிட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மேல அவங்க கிட்ட என்ன பேச முடியும்? நீங்களும் தான் எனக்கு சார்பா பேச பாத்தீங்க. அம்மா ஏதாச்சும் கேட்டாங்களா பாத்தீங்களா? கடைசியில உங்களையும் சக்திக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. உன் அம்மாவுக்கு மூளையில ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா சொன்னீங்க அத்தை, அவங்களுக்கு மூளையில தான் ஏதோ ப்ராப்ளம். இப்படியே போச்சுன்னா அந்த சக்திய மகளா ஏத்துக்கிட்டு உன்னை வேலைக்காரி ஆக்கிட போறாங்க. அந்த அளவுக்கு சக்தி மேல பித்து புடிச்சு அலையறாங்க உன் அம்மா ருத்ரா. அப்படி ஒரு நிலைமை வந்தா எங்க அம்மா கண்ணு முன்னாடியே அந்த சக்தியை ஷூட் பண்ணிடுவேன். இதான் இதுதான் மருமகளை வேணும். இந்த ஆக்ரோஷத்தை மட்டும் எப்பவுமே நீ விட்டுறாத. எப்படி அத்த விடுவேன்? இந்த ஃபங்க்ஷன்ல அவளால எந்த வேலையும் செய்ய முடியாது. சக்தி, யூ ஆர் கிரேட் சக்தி, உன்னை பாராட்டி ஆகணும். ஃபர்ஸ்ட் கை கொடு. எதுக்குங்க ஐயா? ஆவாரம் பூட்டி உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னல, அது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கலான்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு நாட்டு வைத்தியர்கிட்ட விசாரிச்ச. நீ என்ன சொன்னியோ அதையே தான் அவரும் சொன்னாரு. அட, அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. நீ சமையல் கலையில மட்டும் இல்ல, மருத்துவத்துறையிலயும் பெரிய ஆள் தான். ஐயோ ஐயா, தாங்கிக்கவே முடியாத புகழ்ச்சியா இருக்குங்க ஐயா. நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோமா, என்ன பொறுத்த வரைக்கும் நீ பெரிய ஆளு தான். அதனால இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்துவுக்கும் அனிதாவுக்கும் தெரியாம ருத்ராவுக்கு நீ அபூர்வட்டி குடுப்பியோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு நீ கண்டிப்பா கொடுத்துடணும். புரிஞ்சுதா? சரிங்க ஐயா. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயமா, டீனா டீய மட்டும் வந்து கொடுத்துடாதமா, முந்திரி பக்கோடா, கீரை வடை, பாதாம் மல்வா இதெல்லாம் சாப்பிடும் போதெல்லாம் 2 மணி நேரம் கேப் விட்டு அது கூட டீய குடுத்துக்கிட்டே இருக்கணும். என்னால பசிய தாங்க முடியாதுமா. சரிங்க ஐயா, கண்டிப்பா எடுத்துட்டு வந்து கொடுப்பேன். சக்தி, ஏய் சக்தி, சொல்லுங்க. அனிதாமா, என் ரூம்க்கு வா. ஆ, இதோ வரமா. சக்தி, சொல்லுங்க ஐயா. ஆனியன்ல கட் பண்ணி வச்சிருக்கல, அனிதா கிட்ட பேசிட்டு வந்ததும் இத அப்படியே கடலை மாவுல போட்டு உதிரியா பிசைஞ்செடுத்து ஆனியன் பக்கோட போட்டு கொண்டு வா. சரிங்க ஐயா. போ. அம்மா, சொல்லுங்க அம்மா. காலையில கண்ணு முழிச்சு பாக்குறப்போ இந்த மொத்த டிரெஸ்ஸும் அயன் பண்ணி என் ரூம்ல இருக்கணும். அப்படி இல்ல நீ தொலைஞ்ச. Thank you.
கொடுக்கிற டார்ச்சர்ல அந்த வேலைக்காரி சக்தி சொல்லாம கொல்லாம இங்க இருந்து ஓடணும். அத்த அந்த அளவுக்கு இடுப்பு ஓடேற மாதிரி கண்டினியூஸா வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன மருமகளே, அவ அயன் பண்ணி வச்ச டிரெஸ் எல்லாம் இதோ இங்க இருக்குல்ல. இது எல்லாத்தையும் இப்ப கலைச்சு போட்டுடலாம், மறுபடியும் அயன் பண்ண சொல்லலாம். சூப்பர் ஐடியா அத்த. வா. பண்ணி வைக்க சொல்லி தானே இந்த டிரஸ் எல்லாத்தையும் கொடுத்த. அயன் பண்ணாம அப்படியே குப்பை மாதிரி எடுத்து வந்து வச்சிருக்க. என்ன இதெல்லாம்? நான் சொல்ற வேலையை நீ பண்ண மாட்டியா? அது எப்படிமா? நீங்க ஒரு வேலை சொல்லி நான் பண்ணாம இருப்பேன். நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு காலையில எல்லாத்தையும் அயன் பண்ணி நீட்டா நான் தாம வச்சிட்டு போனேன். நீ அப்படி வச்சிட்டு போயிருந்தா அப்புறம் எப்படி இவ்வளவு அலங்கோலமா கிடக்கும்? தெரியலமா, இத வேற யாரோ கலைச்சு போட்டிருக்காங்க. வேற யாரோ கலைச்சு போட்டிருப்பாங்கன்னா யாரு கலைச்சு போட்டிருப்பாங்க? அது யாருன்னு உங்களுக்கே தெரியாதாம்மா. என்னடி உன் பேச்சே ஒரு மாதிரி இருக்கு. நீ சொல்றத பார்த்தா இந்த டிரெஸ் எல்லாம் அயன் பண்ணி வச்ச மாதிரியோ அத நாங்க எடுத்து கலைச்சு போட்ட மாதிரியில இருக்கு. கொடுத்த வேலையை செய்யறதுக்கு துப்பு இல்ல, கடைசியில வேலை செஞ்ச மாதிரி சீன் வேற போடுற. ஒண்ணுல்லாம் அத்த இவகிட்ட நமக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? கொடுத்த ஹோம்வொர்க்க ஸ்கூல் பசங்க முடிச்சிட்டு வரலன்னா எப்படி திரும்ப திரும்ப எழுத வைப்பாங்களோ, அப்படி சொன்ன வேலையை வேலைக்காரி பண்ணலனா அதை திரும்ப திரும்ப பண்ண வச்சுக்கிட்டே இருக்கணும். இதுவும் நல்லா தான் இருக்கு. ஏய், இந்த முறையாவது என் மருமக ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் நல்லா நீட்டா அயன் பண்ணி எடுத்துட்டு வா. சரியா அயன் பண்ணலன்னா அப்புறம் திரும்ப திரும்ப அயன் பண்ண வேண்டியிருக்கும். போய் எடுத்துட்டு போய் அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணு. சரிங்கம்மா, நானே அயன் பண்ணி கொடுக்கறேன். ஆனா என்னால இப்ப முடியாது. ருத்ராமா எனக்கு சொன்ன வேலையை முடிக்கணும், அதுக்கப்புறமா நான் இந்த வேலையை பண்றேன். அந்த கதையெல்லாம் இங்க கிடையாது. முதல்ல நாங்க சொன்ன வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ எத்தனை ஆணி வேணாலும் புடிங்கிக்கோ, நாங்க எதுவும் கேட்க மாட்டோம். வாங்கத்த போலாம். என்ன நின்னுக்கிட்டே இருக்க? ஒழுங்கு மரியாதையா எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அயன் பண்ணி வை. சக்தி, இங்க நடந்த அக்க போர் எல்லாத்தையும் நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த அயன் பண்ற வேலையை நான் பார்த்துக்கிறேன். நீ போய் ருத்ராமா சொன்ன வேலைய போய் பாரு. நீங்க தான் அயன் பண்ணீங்கன்னு தெரிஞ்சா திரும்பவும் கழிச்சு போட்டு என்னதான் அயன் பண்ண சொல்லுவாங்கக்கா? அதெல்லாம் சமாளிச்சிடலாம் சக்தி. பெரியம்மா உனக்கு சொன்ன வேலை தான் இப்போ முக்கியம். அவங்க தான் உனக்கு ஆதரவு கொடுத்து இந்த வீட்டில் தங்க வச்சிருக்காங்க. அவங்கள மீறி
இவங்க யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. பெரியம்மா உன் மேல கோவப்பட்டாதான் பிரச்சனை. அவங்க உன் மேல நம்பிக்கை வச்சுதான் அவ்வளவு பெரிய முக்கியமான வேலையை உன்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அதை சீக்கிரமா பண்ணி முடியுமா? இந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேமா. போமா சக்தி. போமா, நான் பாத்துக்கிறேன். சரிக்கா, நன்றி. பத்திரமா எடுத்து வாங்க. இங்க இங்க வைங்க. போங்க, போய் வண்டியில் இருக்கிற எல்லா பாக்ஸையும் எடுத்து வாங்க. அண்ணே, ஆர்டர் கொடுத்த எல்லா பொருளும் வந்துருச்சா? ஆ, வந்துருச்சுமா சக்தி. எல்லாம் செக் பண்ணி தான் எடுத்துட்டு வந்தேன். ஸ்கூல் பேக்கு, பேனா, பென்சில், ஜாமெட்ரி பாக்ஸ், நோட் புக்ஸ்னு எல்லாமே சரியா தான் இருக்கு. அண்ணே, ருத்ராமா என்ன நம்பி பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனை நான் நல்ல விதமா நடத்தி முடிக்கணும்னு. அதுக்கு எனக்கு உங்க ஹெல்ப் வேணும். உனக்கு ஹெல்ப் பண்றத விட அண்ணனுக்கு வேற என்னமா வேலை? உனக்கு பக்க பலமா நான் இருக்கேன். நான் என்ன பண்ணணும்னு மட்டும் ஆர்டர் பண்ணு, அதை நான் செஞ்சு முடிச்சிடுறேன். தேங்க்ஸ் அண்ணா. அடுத்து நீங்க பண்ண வேண்டிய வேலை என்னன்னா, ஃபங்க்ஷன் டெக்கரேஷனுக்கான ஏற்பாட்டை பண்ணணும். டெக்கரேஷன் பார்க்கறதுக்கே பிரமாதமா இருக்கணும். அதுக்கு சரியான ஆளுங்களை வர வச்சு பண்ண வச்சிருங்க. சரிம்மா, அதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் பண்ணிடுறேன். அடுத்து ஸ்கூல் பேக் எல்லாத்தையும் பேக் பண்ணணுமே, அதை எப்போ பண்ண போறோம்? அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன்னு. நீங்க போய் டெக்கரேஷனுக்கான வேலையை பாருங்க. என்ன வேலை? வாங்க திவ்யாம்மா, என்ன வேணும்? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? அது என்ன திவ்யாம்மா? திவ்யா, அதான் என் பேரு. அப்படியே கூப்பிடுங்க. அருண், நான் எத்தனை தடவை சொன்னாலும் சக்தி அக்கா இப்படியே தான் சொல்றாங்க. என் பேரை மட்டும் சொல்லி கூப்பிட சொல்லுங்க. அம்மான்னு எல்லாம் சொல்ல வேண்டாம்னு சொல்லுங்க. அக்கா, இதெல்லாம் பேக்கிங்க்கு தானே எடுத்து வச்சிருக்கீங்க? ஆமா திவ்யா. சரி, அப்போ நானும் உங்க பேக்கிங்க்கு ஹெல்ப் பண்றேன். வேண்டாம் திவ்யா, நானே பண்ணிக்கிறேன். ஏங்கா, நானும் பண்ண என்ன? மலைவாழ் குழந்தைங்க படிக்கிறதுக்கு உதவி செய்யறேன்னு அத்துக்கிட்ட சொன்னதே நீங்க தான். எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் தெரியுமா? உங்களால தான் அந்த பெண் குழந்தைங்க படிக்க போறாங்க. அப்படிப்பட்ட புனிதமான காரியத்துக்கு என்னோட பங்களிப்பு இல்லாம எப்படிக்கா? அருண், நீங்களே சொல்லுங்க. சக்தி, அதான் திவ்யா ஆசைப்படுறாங்கல்ல, அவங்களும் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமே. அதுக்கு இல்லைன்னு இந்த மாதிரி அம்மா பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க. அதெல்லாம் திட்ட மாட்டாங்கக்கா. நான் அப்படிதான் வேலை செய்வேன்னு அம்மாக்கே நல்லா தெரியும். அவங்கள நினைச்செல்லாம் வரி பண்ணிக்காதீங்க, நான் பார்த்துக்கிறேன். வாங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பேக் பண்ணுவோம். பிரதர், எல்லா பாக்ஸும் இறக்கிட்டீங்களா? ஆ, இறக்கிட்டேன் சார். ஆ சக்தி, நான் போய் டெக்கரேஷனுக்கான எல்லா வேலையும் பார்க்குறேன். பாருங்க. சரியா? சரிண்ணா. Thank you.
மேடம் ஃப்ரிட்ஜில இருந்து ஐஸ் வாட்டர் தான் எடுத்து குடிப்பீங்களோ? தொண்டை ரொம்ப வறண்டு போயிருச்சுமா, அதனால தான். அதுக்காக நாங்க குடிக்கிற வாட்டர் பாட்டில் தண்ணிய நீ குடிப்பியா? எங்களுக்கு சமமானவளா நீ? அது எப்படிமா நான் உங்களுக்கு சமமானவளா ஆவேன்? அப்புறம் ஏன் தண்ணி எடுத்து குடிச்ச? பைப் தண்ணி குடிச்சா உன் தொண்டை என்ன கெட்டு போயிடுமா? நீ வேலைக்காரியாவே நடந்துக்கிறது இல்ல, இந்த வீட்டுக்கே ஓனர் மாதிரி நடந்துக்கிற. ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இதெல்லாம் எங்க அம்மா குடுக்கற செல்லம். அந்த ஃபங்க்ஷன் பொறுப்பு உன்கிட்ட கொடுத்ததும் நீ தான் இந்த வீட்டோட இளவரசிங்கிற என்ன வந்துருச்சுல உனக்கு? ஐயோ, நான் எப்படிமா அப்படியெல்லாம் நினைச்சுக்க முடியும்? நான் எப்பவுமே இந்த வீட்டோட வேலைக்காரி தான் சின்னம்மா. உன் வாய் தான் அப்படி சொல்லுது, ஆனா உன் மனசுக்குள்ள உன்னை பத்தின எண்ணமே வேற மாதிரி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. உன்னை பார்த்தாலே எனக்கு ஆத்திரம் ஆத்திரமா வருது. சரி, உன்கிட்ட என் ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி வைக்க சொன்னனே, அயன் பண்ணிட்டியா? பண்ணிட்டம்மா. அயன் பண்ணிட்டியா இல்ல மடிச்சு வச்சுட்டு திரும்பவும் போய் சொல்றியா? நான் எப்பவும் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டோமா. அதோ அங்க இருக்கு பாருங்க. திரும்ப திரும்ப கழிச்சு கொடுத்தாலும் சலிக்காம அயன் பண்ணி வச்சிடுறாளே, அடுத்து இவளுக்கு என்ன வேலை கொடுக்கலாம்? சாரிம்மா, அயன் பண்ணிட்டு அங்கேயே வச்சுட்டேன். நான் கொண்டு போய் உங்க ரூம்ல வச்சிடுறேம்மா. அனிதா, அனிதா, நம்ம கொடுத்த ட்ரெஸ் எல்லாத்தையும் அயன் பண்ணிட்டாலாம். வாங்க, நம்ம ஒன்னு ஒண்ணு போய் கழிச்சு போட்டுடலாம். இல்ல, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீ முதல்ல என் கூட வா. அத்தை வா பார், இங்க எவ்வளவு பெரிய வேலை நடந்திருக்குன்னு பாரு. பாத்தியா மருமகளே, அந்த சக்திய ஃபங்க்ஷன் வேலையெல்லாம் செய்ய விடக்கூடாதுன்னு பெண்டை நிமித்துறதுக்காக ட்ரெஸ் எல்லாத்தையுமே களைச்சு போட்டு மறுபடியும் அயன் பண்ணுன்னு சொல்லிட்டே இருந்தோம்ல. ஆனா அவன் அந்த வேலையும் பண்ணிட்டு நமக்கே தெரியாம உங்க அம்மா கொடுத்த எல்லா வேலையும் சிறப்பா செஞ்சு முடிச்சிருக்கா. அவன் நமக்கே டிமிக்கி கொடுத்து காரியம் சாதிச்சிருக்கா. அவளுக்கு கொடுத்த பொறுப்புல ஒரு வேலையதான் செஞ்சு முடிச்சிருக்கான், அவ்வளவுதானே? இத போய் சாதனைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அந்த மலைவாழ் பிள்ளைங்களுக்கு இந்த பரிசை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷனே நடக்குது. இத பண்ண விடாம தடுத்தாதானே ஓ அம்மாவுக்கு அவ மேல கோபம் வந்து போடி வெளியேன்னு சொல்லி அவளை துரத்தி விடுவாங்கன்னு நினைச்சோம். ஆனா நாம கொடுத்த குடைச்சலையும் மீறி இதெல்லாம் பண்ணிருக்கானா, அது சாதனை தானே? அத்தை, எப்படியும் அவ நம்மளுக்கு தெரியாம இந்த வேலைய பண்ணிட்டான். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, அவ செஞ்ச இந்த வேலைக்குள்ளேயே நாம பிரச்சனைய வைப்போம். எப்படி மருமகளே? பொறுத்திருந்து பாருங்க அத்தை. அடி என்னடி ராக்கம்மா, பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி. ஏய் ரத்னா, இரு கண்ணாடி டிவி ஆஃப் பண்ணு, ஆஃப் பண்ணு. மச்சானே இழுக்கு. என்ன விஷயமா இங்க வந்திருக்க? என்ன விஷயமா? நான் எதுக்கு இங்க வந்திருப்பேன்? உடுத்த கடனை கேக்க வந்திருக்கேன். நான் பாக்குறேன், உன் பொண்ணை எனக்கு கட்டி கொடு, உன் கடனை நான் அடைச்சிடுறேன்னு சொன்னேன். நீயும் என்ன மணமேட வரைக்கும் கூட்டிட்டு போய் என் மூஞ்சில கறிய பூசிட்ட. மணமேடையில இருந்து ஓடி போனோம் உன் பொண்ணு. இப்போ உன் முதலாளி அம்மா வீட்டுல போய் உட்கார்ந்துருக்குற. அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு அவளை நான் அங்கேருந்து கூட்டிட்டு வரலான்னு போனா, உன் மகன் என்ன பெரிய மனுஷன் கூட பார்க்காம மேல கை வைக்கிறான். இங்க பாரு ரத்னம், இப்ப நீ உன் பொண்ணை எனக்கு கட்டி தரியா இல்ல வீடை காலி பண்றியா? இங்க பாரு கேசவா, இது என் வீடு. இத திடீர்னு காலி பண்ண சொல்றியே, நான் ஏன் காலி பண்ணணும் கேசவா? என்ன ரத்னா பேச்செல்லாம் ஒரு தினுசா இருக்கு. இந்த வீட்டோட டாக்குமெண்ட் வச்சுதான் நான் 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன். இப்படி மிரட்டி மிரட்டி தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். என்னால அந்த கடனை திருப்பி கொடுக்க வழி இல்லாம தான் நீ அயோக்கியன்னு தெரிஞ்சும் என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதிச்சேன்.
அது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதான் புரியுது.